Hi friends, welcome to KB Arts and Creations. In our channel, honeycomb stitch வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ் கிளாसेस வந்து எடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் 6 கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். நீங்க வேணும்னா நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கேரட் மாதிரி ஒரு ஷேப் வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கிறதுக்காக இந்த ஆரஞ்சு கலர் thread வந்து எடுத்துர்க்கேன். நம்ம நார்மலா அவுட்லைன் அதாவது செயின் ஸ்டிட்ச் குடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுனால சிம்பிளா வந்து பண்ணி காட்டுறேன். நீங்க ஒரு டிசைன்ல வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கேத்த அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வர்க் வந்து மாத்திக்கலாம். நீங்க இப்போதான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நான் டிரா பண்ணதுல நீங்கள் எந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம லைன்ஸ் போட்டு பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட தேவையில்லை, டைரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணுங்கள். எந்த டிசைன் வேணாலும் எடுத்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து பண்ணலாம், ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். அவுட்லைனாக நான் வந்து ஒயிட் கலர் கிளாத் எடுக்கிறதுனால பின் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச் வந்து அவ்வளோவா அட்ராக்டிவாக தெரியல. நீங்கள் வந்து நார்மலாக வந்து கிளாத்தில் அதாவது மார்க்கிங் பென்சில் வச்சு பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பென்னில் மார்க் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து டல்லாக தெரியுது. அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் பண்ணும்போது அதுவும் இல்லாமல் நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். த்ரெட் ஹேண்ட்லிங் அதுக்கப்புறமா நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அதனால் நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட்டிவாக யோசித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். இப்போ நான் பண்ணுறேன்னா இந்த டிசைன் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் எடுத்து அதில் வந்து அந்த ஸ்டிச் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நீங்கள் வந்து அந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளால் எந்த டிசைன் எடுத்தாலும் நம்மளால் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போடுறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோன்னா அடுத்த லைன் வரும்போது கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு சென்டர் உங்களுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண தேவையில்லை, நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த பாக்ஸோட சென்டரில் தான் வந்து அடுத்த லைனில் வர ஸ்டிச்சஸ் வந்து வரணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியராக புரியும். இப்போ நான் வந்து அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட் வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்றதுனால மெரூன் கலரில் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்லா டார்க் கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிராஸாக அந்த கோடு போட்டோம் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக, அந்த மாதிரி அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டு அதாவது என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது என்ன போட்டுக்கலாம். இது வந்து சின்னதாக வரணும் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறதுனால உடனே என்ன போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் பெரிய டிசைன்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த லைனோட ஸ்டார்டிங்கில் வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்கிற அந்த பாக்ஸுக்கு சென்டரில் போயிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போடுறேன். போட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின், அதே மாதிரி மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு. சேம் இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். மேலே போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்து த்ரெட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போடுறேன். போட்டுட்டு எப்பவும் போல் அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டிச் அதாவது அந்த பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறீங்களோ சேம் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அந்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுக்குறேன். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸில் ஒரு குட்டி லாக், மறுபடியும் வந்து ஒரு செயின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த செயின்க்கு உள்ளே தான் வந்து கொடுக்கணும், அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளே தான் கொடுக்கணும்.
அந்த ஸ்டிச் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வெளியவே வந்து நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டா நமக்கு வந்து ஃபினிஷிங் வராது. கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸில் கொண்டு வரணும் த்ரெட்டை. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். சேம் இது தான் வந்து ப்ரொசீஜர். இதையே வந்து நீங்கள் ஒரு நெக்லைன் மாதிரி கூட வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து பண்ணலாம். நெக்லைன்லாம் வந்து ஒரு 3 லேயர்ஸ் 4 லேயர்ஸ் வந்து சேம் லென்த்தில் வர மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அதில் கொடுக்கலாம். இல்லைனா வந்து ரெயின்போ மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதில் கூட வந்து லைன் பை லைனாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ண வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இந்த ஹனிகோம் ஸ்டிச்லாம் வந்து இப்போவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஃப்யூச்சரில் நம்ம கட் ஒர்க்லாம் வந்து பார்ப்போம். கட் ஒர்க்குக்கெலாம் வந்து ஹனிகோம் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய டிசைனாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா அதெல்லாம் கூட பார்த்து ஜுவல்லரி மேக்கிங் ஜுவல்லரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓல்டு பேங்கிள்ஸ் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற ஓல்டு பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சில்க் த்ரெட் வச்சு நம்ம வந்து பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நான் வந்து லைன் பை லைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வேணும்னா வேறு கலர்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே வந்து ஒரே கலர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் டிசைன் எந்த மாதிரி ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மல்டி கலர்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து க்ரியேட் பண்ணலாம். பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நீங்கள் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து இப்போ கூட பேசிக் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம சேனல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிளாஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த எண்டில் இருக்கிற கேப்க்கும் வந்து சேம் அதே மாதிரி ஸ்டிச் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்கு வந்து அந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு வந்து க்ரீன் கலர் த்ரெட் வச்சு பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மேலே இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். சேம் நீங்கள் இதே டிசைனை கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கலாம். இல்லை அவுட்லைன் மட்டும் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா இதோட கேப்பில் வந்து இந்த சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வந்து அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற இடத்துல பீட்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இல்லை இதே மாதிரி அந்த கேப் இருக்கிற மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஸ்பேஸ்க்கும் வந்து நான் சேம் அதே ஸ்டிச்சை வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நமக்கு எந்த இடத்துல வேணுனாலும் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கும்போது நான் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஸ்மாலாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸு, அதனால் வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்பேஸில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் கூட கொடுக்கலாம். ஃபில்லிங் ஸ்டிச்னால் இப்போ தாம்பூ ஸ்டிச் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அவுட்லைனுக்கு வந்து பீட்ஸ் இல்லை ஸ்டோன் செயின் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்டிச் வந்து இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு இதுக்கு அவுட்லைனும் வந்து கொடுக்க போகிறேன். அவுட்லைன் வந்து சேம் அந்த க்ரீன் கலர் த்ரெட்லேயே வந்து அவுட்லைன் மாதிரி அதை நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். அது வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ்ன்றதுனால ரொம்ப குட்டி குட்டியாக வந்து அந்த ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளாஸ் பற்றியும் சரி இந்த வீடியோ பற்றியும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் அந்த க்ரீன் கலர் த்ரெட் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலும் க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.